பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்புக்கு 5 ஆண்டுகள் தடை. சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக கூறி ஒன்றிய அரசு நடவடிக்கை. ஒன்றிய அரசு தடை எதிரொலியாக பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பு கலைக்கப்படுவதாக அறிவிப்பு. சட்டத்தை மதிக்கும் குடிமக்களாக அமைப்பை கலைக்கும் முடிவுக்கு வந்ததாக கேரள பொதுச் செயலாளர் அப்துல் சத்தார் அறிவிப்பு. RSS அமைப்பையும் தடை செய்ய லாலு பிரசாத் சித்தராமையா உள்ளிட்ட தலைவர்கள் வலியுறுத்தல். நாடு முழுவதும் வகுப்புவாதத்தை தூண்டிவிட்டு அமைதியை கெடுப்பதாக குற்றச்சாட்டு. போலி பத்திரப்பதிவுகளை ரத்து செய்யும் சட்ட திருத்தம் நடைமுறைக்கு வந்தது. புதிய சட்டத்தின்படி நடிகை வாணிஸ்ரீ உள்ளிட்டோரின் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் மீட்பு. தமிழ்நாடு அரசின் போலி பத்திரப்பதிவு ரத்து சட்ட திருத்தத்திற்கு வரவேற்பு. புதிய சட்டத்தின் கீழ் மாநிலம் முழுவதும் இதுவரை 12,000-க்கும் மேற்பட்ட மனுக்கள் பதிவு. சென்னை மற்றும் புறநகரில் பிற்பகலில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக இடி மின்னலுடன் பலத்த மழை. கிண்டி கோயம்பேடு சாலை உள்ளிட்ட நகரின் முக்கிய பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல். தமிழ்நாட்டில் தொடரும் மழையால் காய்கறிகளின் விலை தொடர்ந்து ஏறுமுகம். சந்தைகளில் வரத்து குறைந்ததால் கேரட் விலை கிலோ 140 ரூபாயை தாண்டியது. பொன்னியின் செல்வன் படத்திற்கு நாடு முழுவதும் எகிரும் எதிர்பார்ப்பு. நடிகர்கள் விக்ரம், கார்த்தி, ஜெயம் ரவி, த்ரிஷா உள்ளிட்டோர் பெருமிதம். பொன்னியின் செல்வன் படத்திற்கு இதுவரை இல்லாத வகையில் முன்பதிவு. முக்கிய திரையரங்குகளில் 2 நாட்களுக்கு இருக்கைகள் நிரம்பின. முனைவர் பட்டம் பெற ஆய்வுக் கட்டுரையை ஆய்விதழ்களில் பிரசுரிக்க வேண்டிய கட்டாயம் இனி இல்லை. நாடு முழுவதும் புதிய விதிமுறைகளை அமல்படுத்த பல்கலைக்கழக மானியக்குழு முடிவு. ரேஷன் கடைகளில் 4,000 விற்பனையாளர் பணியிடங்களை நிரப்ப தமிழ்நாடு அரசு உத்தரவு. விண்ணப்பங்கள் ஆன்லைன் மூலமாக மட்டுமே பெறப்பட வேண்டும் என கட்டுப்பாடு. திமுக தலைவராக மீண்டும் தேர்வு செய்யப்படுகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். வரும் 9ஆம் தேதி கூடும் திமுக பொதுக்குழுவில் முக்கிய முடிவு. சேலம் அருகே மேக்னசைட் தாது கடத்தலை தடுக்க முயன்ற பாமக இளைஞர்கள் மீது கடத்தல் கும்பல் தாக்குதல். 4 பேர் காயம், 2 இருசக்கர வாகனங்கள் தீ வைத்து எரிப்பு. RSS அணிவகுப்பு ஊர்வல அனுமதியை எதிர்த்த மனு. உச்சநீதிமன்றத்தை அணுகுமாறு திருமாவளவனுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். ஆம்னி பேருந்துகளுக்கு புதிய கட்டண பட்டியலை வெளியிட உள்ளதாக ஆம்னி பேருந்து சங்கத்தினர் அறிவிப்பு. இந்த மாத இறுதியில் வெளியிடப்படும் என்று தகவல். கூட்டுறவுத்துறை சார்பில் சாலையோர கடைகளுக்கு எரிவாயு சிலிண்டர். அமைச்சர் ஐ பெரியசாமி தகவல். கோவில் திருவிழாவையொட்டி புதுப்பட்டினம் அருகே பாய்மர படகு போட்டி. ஏராளமானோர் பங்கேற்பு. புதுச்சேரியில் மின்துறை தனியார் மயமாக்க மின்வாரிய ஊழியர்கள் எதிர்ப்பு. காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை தொடங்கியதால் மின் தட்டுப்பாடு ஏற்படும் ஆபத்து. அரசு உயர் அதிகாரிகளை குறிவைத்து மோசடி. நீர்வளத்துறை தலைமை பொறியாளரிடம் 10 லட்சம் பணம் பறிக்க முயன்ற போலி லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளர் கைது.
குடியரசு தின விழாவில் பங்கேற்பதற்கான அலங்கார ஊர்திகளின் மாதிரிகளை அனுப்ப உத்தரவு. வரும் 30ஆம் தேதிக்குள் அனுப்ப அனைத்து மாநிலங்களுக்கும் ஒன்றிய அரசு அறிவுறுத்தல். கேரளாவில் 18வது நாளாக ராகுல்காந்தி நடைப்பயணம். ராகுலை சந்தித்த உற்சாகத்தில் சிறுமி ஆனந்த கண்ணீர். ஒன்றிய அரசு ஊழியர்களுக்கு 4% அகவிலைப்படி உயர்வு. பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். உலகளாவிய பங்குச்சந்தை வர்த்தகத்தின் தாக்கத்தால் இந்திய பங்குச்சந்தைகளில் 6வது நாளாக வீழ்ச்சி. மும்பை பங்குச்சந்தையில் சென்செக்ஸ் 547 புள்ளிகள் சரிவு. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு வரலாறு காணாத அளவுக்கு சரிவு. 81.93 சரிந்து வர்த்தகம் தொடங்கியது. சிறுத்தைகள் வேட்டையாடப்படுவதை தடுக்க களமிறங்கும் ஜெர்மன் ஷெபர்ட் நாய்கள். ஹரியானாவில் இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு மையத்தில் நாய்களுக்கு பயிற்சி.